அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் இருதயங்கள் உடைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. இருதயங்கள் வேதனைப்படுகிறதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி வேதனைப்படுகிற காரணம் என்னது என்று பார்த்தோம் என்றால், அதனுடைய காரியம் மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். அது என்ன காரணம், ஏன் அப்படி இருதயம் வேதனைப்படுது, வியாகுலப்படுது, வருத்தப்படுது என்றது குறித்து நாம் கொஞ்சம் சில நிமிடங்கள் மட்டும் கர்த்தருடைய காரியத்தின் பற்றி கவனித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோசேப்புடைய இருதயம் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தது, வேதனைப்பட்டது என்றது குறித்து நம்ம பரிசுத்த வேத வசனத்தில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேத வசனத்தில் யோசேப்பு தன்னுடைய அண்ணங்கள் எல்லாரும் விற்று அவனை எகிப்து தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி எகிப்து தேசத்தில் போகப்படப்படும் போது அவன் பலவிதமான அவமானங்களும் துன்பங்களும் பட்டு பிறகு தேசத்துடைய அதிபதியாக அவன் மாறுகிறது குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி வேதத்தில் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி அவனுக்கு ஒரு திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுறது குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பிள்ளை பிறக்கப்படும் போது அந்த பிள்ளைக்கு வைத்த பேரு குறித்து கொஞ்சம் கவனித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தெய்வ கிருபையினால் 41:51 வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். Genesis 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்ப்போம். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கப்படும் போது அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறான், இந்தது பிள்ளை கிடையாது, எனக்கு பிறந்தது ஒரு பாக்கியத்தின் காரியத்தை குறித்து சொல்றாரு. தேவன் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளையை என்ன பேர் வைத்தான், என்னுடைய வருத்தத்தையும் மாத்திரம் சொல்லவில்லை. அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என் தகப்பன் குடும்பத்தை யாவையும், என் தகப்பன் குடும்பத்தினுடைய அவன் வருத்தத்தை யாவையும் தேவன் மறக்க செய்தார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தான் என்றது குறித்து நம்ம வாசிக்கிறோம். மனாசே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மறக்க செய்வது, மறக்க செய்வது, மறக்க செய்வதுனா எதை மறப்பது, எதை மறப்பது, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் வருத்தத்தை மாத்திரம் கிடையாது, என் தகப்பன் வீட்டையும் சேர்த்துதான் யாவற்றையும் மறக்க செய்வது. இன்னைக்கு அநேக பேர் என்ன துன்புறுத்தினது, என்ன வேதனைப்படுத்தினது, என் வாழ்க்கையில கணவரால, மனைவியால, நண்பர்களால, அயலாரால, இனத்தாரால, சொந்த பந்தத்தினால, வேலை ஸ்தலத்தினால என்ன துன்புறுத்தினது, வேதனைப்படுத்தினது, இது எல்லாமே தேவன் மறக்க செய்கிறார் என்ற வார்த்தையை சொல்லிடலாம். ஆனால் அந்த வசனம் அதை சொல்லலை, அதை மாத்திரம் சொல்லலை, என்ன சொன்னார் என்றதை குறித்து நம்ம வாசித்து நம்ம பார்த்தோம் என்றால், யோசேப்புக்கு தன் வருத்தத்தை உண்டாக்கின சகோதரர்கள் மறக்க செய்தார் தேவன். அது மாத்திரமல்ல, இன்பமும் கொடுத்தாரே. தகப்பன் ரொம்ப நேசித்தான் யோசேப்பு. அநேக வருஷத்துக்கு பிறகு ராகேலுக்கு பிள்ளை இல்லாத இருந்து அவனுக்கு பிள்ளை பிறக்கப்படும் போது என்ன நடந்தது தெரியுமா, வேதத்தில் சொல்லப்பட்டிருந்த ஆதியாகமம் 30 குறித்து நம்ம வாசிக்கிறோம். லாபான் என்கிறவன் மாமனார் மாமா வீட்டில் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் பொண்ணை கொடுத்த மாமனாரும் தன்னுடைய தாய் மாமாவாக இருக்கிறான். அவன் தான் ரொம்ப வேதனைப்படுத்தினான், அவன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறான், அவனிடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறான் இந்த யாக்கோபு. அவனுக்கு லைனா பிள்ளைகள் பிறந்துகிட்டே இருந்தது, 10 பிள்ளைகள் பிறக்கிற வரைக்கும் அவன் எதுவுமே சொல்லல. ஆனா 11 பிள்ளை பிறக்கும் போது என்ன நடந்தது கொஞ்சம் பாருங்க. ஆதியாகமம் 30:24-25 வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். Genesis 30:24-25. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்துக்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். அங்க யோசேப்பு பிறந்த உடனே
யாக்கோபு சொல்கிறான், என் அனுப்பிடுங்க, என் குழந்தை பிறந்துச்சு. ஏன் இத்தனை நாள் குழந்தை பிறந்துச்சு, அப்பெல்லாம் என்னை அனுப்பி விடும் என்ற வார்த்தையை அவன் சொல்லவே இல்லை. அந்த யோசிப்பு மேலே அவ்வளோ அன்பு வைத்திருந்தான். யோசிப்பு பிறந்த உடனே நான் விடுதலை ஆக வேண்டும், நான் இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்பிவிடும் என்று சொல்லி தன்னுடைய மாமனார்கிட்ட கேட்கறது கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். யோசிப்பு மேலே அவ்வளோ அன்பு வைத்தான். தன்னை நேசித்தவர்கள் நம்மளுக்கு பிரியப்படும் போது தான் அதோடைய வேதனை மிக அதிகமாக இருக்கும், மிக அதிகமாக வருத்தத்துக்குள்ளாக இருக்கும். ஆமே ஆமே. கொஞ்சம் விசுவாசி, கொஞ்சம் கவனித்து பாருங்களே, நம்மளை துன்புறுத்தினவர்கள், வருத்தப்படுத்தினவர்கள், நம்மளை தூரமாக போனார்கள் என்றால் அது பெருசாக தோணாது. அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் இருதயத்தில் வேதனையாக இருக்கும். ஆனால் அதை சகித்து கொண்டு இருக்கலாம், சகிக்கலாம். ஆனால் நேசித்தவர்கள் தூரமாக போகப்படும் போது, நம்மளை அன்பு காட்டினவர்கள் தூரமாக போகப்படும் போது அதனுடைய வேதனை தான் மிக பெரிதாக இருக்கும். அதனிடத்தில் இருந்து எப்படி வெளியில் வருவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நேரிட்டு இருக்கலாம், நேரிட்டு இருக்கிறது. அநேக பேர் உங்களை வருத்தப்படுத்தினவர்களை பார்க்கலாம், உன்னை நேசித்தவர்கள், பாசம் காட்டினவர்கள், அன்பு காட்டினவர்கள் தூரமாகப்படும் போது அதனுடைய வழி மற்றவங்க பேசின வருத்தப்படுத்தின வழியை விட அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வழிக்கு, அந்த வேதனைக்கு இப்படி மருந்து போடுறது, எதனால் மருந்து போட முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னை நேசித்தவர்கள் இப்போ கூட இல்லையே. எத்தனோ பிள்ளைகள் சொன்னாங்க, என்னை நேசித்த எங்க அம்மா இறந்துட்டாங்க, என்னை நேசித்த என் தகப்பன் இறந்துட்டார், என்னை நேசித்த ஆதரவு காட்டின எங்க அண்ணன் இல்லை. ஆதரவு காட்டினவர்கள், அன்பு கூர்ந்தவர்கள் விலகப்படும் போது இருக்கிற வேதனை, உன்னை குத்தி காட்டி உன்னை வேதனைப்படுத்தினவர்களுடைய வருத்தத்தை பார்க்கணும், அது அதிகமாக இருக்கும். அந்த வருத்தத்தை எப்படி மறக்க செய்வது? ஒரு பக்கம் நம்ம வேதனைப்படுத்துகிறவர்களுடைய வருத்தம், இன்னொரு பக்கம் நம்மளுக்கு அன்பு கூறுகிறவர்கள் தூரமா விலகிறவர்களுடைய வேதனை. இந்த ரெண்டு வேதனையில மறக்க செய்வது. சங்கீதம் 45 சங்கீதம் 10 வசனத்துல அங்க அவன் ஒரு திருமணம் ஆக போற ஒரு ஸ்திரீக்கு எப்படி புத்திமதியை சொல்றதை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். சாம்ஸ் 45:10 சங்கீதம் 45:10 வசனத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும், உன் ஜனத்தையும், உன் தகப்பன் வீட்டையும், உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, மறந்துவிடு. ஒரு புகுந்த வீட்டுக்கு நீ போகப்படப்படும் போது, ஒன்று நம்மளை வருத்தப்படுத்தின அண்ணன் அக்கா தங்கச்சி யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னா உங்களை விட்டு நான் போகிறேன் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அன்பு காட்டின தாய் அவங்களோட அன்பெல்லாம் விட்டுட்டு தூரமாக போகும்போது தன்னுடைய மாமியார் அம்மா போல இல்லாமல் இருக்கலாம். அம்மாவுடைய அன்பெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேனே, எவ்வளோ பாசம் காட்டினாங்களே அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே என்று வருத்தப்படலாம். ஆனால் அங்கே வேதம் சொல்லியிருக்கிறார், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு என்று பார்க்கிறோம். அவருடைய வேதனை எவ்வளோ பெருது தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் அம்மாவை திருப்பி திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, மாமியார் வீட்டில் இருந்து அம்மாவை திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அம்மா அன்பா என்னை குளிப்பாட்டிங்களே, தலைவாரினீங்களே, ஊட்டி விட்டீங்களே, என் அன்பா வேலை செய்ய விடாத பிடிக்க என்ன பக்கத்தில் உட்கார வச்சு நீங்க வேலை செய்தீங்களே, அந்த பாசத்தின் தாய் பிரியப்படப்படும் போது வேதனையாக இருக்கும். நம்மளை அன்பு காட்டினவர்கள் தூரமாக போகும் போது இருக்கிற வழி வேற, வேற எந்த காரியத்திலும் அந்த வழி போல வேற எதுவுமே இருக்கவே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது அனைத்தையும் மறக்க செய்தால் நான் செய்ய முடியாது, தேவன் செய்தார் என்ற வார்த்தையை கொடுத்துதான் அவன் யோசிப்பு சொல்றதை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தேவன் செய்தார் என்ற பகுதியை யோசிப்பு எப்படி சொன்னான்? பாசம் காட்டின அண்ணன் அப்பா தன்னுடைய தம்பி, தன்னுடைய தம்பி யாவரும் தன்னுடைய நேசித்தவர்கள் விட்டுட்டு வந்துட்டானே, வருத்தப்படுத்தினவர்களுக்கு விட்டு தூரமா போன பரவாயில்ல, ஆனா நேசித்தவர்களை விட்டு வரப்படும் போது எப்படி இருக்கும்? அதனால்தான் அவனுக்கு பேர் மனாசே என்று பேர் வைத்தார்கள். இந்த மனாசே பின்னாடி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கப்படப்படும் போது அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். மனாசேக்கு கர்த்தர் 2 தலைவர்கள் பங்கு போட்டு கொடுத்தார்கள். மனாசேக்கு மாத்திரம் 2 தலைவர்கள். மோசே எகிப்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை
அழைத்து கொண்டு வந்தான். அவன் மறித்து விட்டான். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறான். ரெண்டு பேருமே கொடுத்த பங்குதான் மனாசே கோத்திரத்து கொடுக்கப்பட்ட பங்கு. மனாசே கொஞ்சம் கவனிக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா புஸ்தகத்தில் 22 அதிகாரத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 22 முதலாவது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 22:1. அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து. பாதி கோத்திரம், மனாசேக்கு மாத்திரம் பாதி கோத்திரம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மீதி பாதி எங்கே போயிருக்கிறது? மீதி பாதி எங்கே? மனசை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்குது 7 வசனத்தை, கொஞ்சம் வேத வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது யோசுவா 22:7. யோசுவா 22:7 வசனம். மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதில் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடு கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பி விடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து. யோசுவா 22:7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கே மகிழ்ந்ததாகட்டும். ரெண்டு நிலவரத்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதி இப்புறம் பாதி அப்புறம். யோசுவா சொல்றார் இப்புறத்துல பாதி, மோசையும் அந்த கோத்திரத்துக்கு பங்கு கொடுத்திருக்கிறான், யோசுவாவும் பங்கு கொடுத்திருக்கிறான். பாதி பாதியா, பாதி பாதியா பிரித்தது எதுன்னு சொன்னா யோர்தான் நதி. யோர்தான் நதி இப்பொழுது அந்த மனாசே கோத்திரத்து மேல பாயுதுன்னா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. யோர்தான் நதி அப்படின்னு சொன்னா நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கே மகிழ்ந்ததாகட்டும். யோவான் 7 அதிகாரம் 36:37-38 வசனத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் ஜீவன் நதிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். ஜீவன் நதிகள் உள்ளத்திலிருந்து ஓடும். ஜீவன் நதிகள் என்னது அப்படின்னு கேட்டால் தேவனுடைய ஆவி. நதி என்று சொன்னால் ஆவி என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி உள்ளத்தில் வரப்படப்படும் போது அல்லேலூயா. இப்புறமும் அப்புறமும் ரெண்டு காரியத்தையும் நடுவில் யோர்தான் நதி போக வேண்டும். உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் துக்கத்தையும் மறக்க செய்வது, உங்களை நேசித்தவர்கள் உன்னை விட்டு பிரியத்தக்கதாக இருக்கிற வருத்தத்தையும் மறக்க செய்வது. யோர்தான் நதி தான் உங்கள் மேல் பாயும். யோர்தான் நதி உங்கள் மேல் பாயப்படப்படும் போது கர்த்தருக்கே வந்ததாகட்டும். உங்களுக்கு உண்மையிலே அந்த மனாசே மறக்க முடியாத சம்பவங்கள் மறக்க செய்கிற தேவன், உன் வாழ்க்கையில உன்னை துன்புறுத்தினவர்களுடைய வருத்தத்தையும் மறக்க செய்கிற தேவன், அதே சமயத்தில் உன்னை நேசித்தவர்கள் பிரிந்து போயிருக்கலாம், அதை காட்டிலும் மேலான உன் தாயை பார்க்கலும் உன் தகப்பனை பார்க்கலும் உன்னை நேசித்தவர்களை பார்க்கலும் அதிகமான தேவ அன்பு தேவ ஆவினாலே உன் இருதயத்தில் ஊற்றப்படுவதனாலே அதையே நீ மறந்து விடுவாய். ஹல்லேலூயா. நீ சந்தோஷத்தோடு இருப்பதற்காக யோர்தான் நதி இப்புறமும் அப்புறமும் மனாசே கோத்திரம் ரெண்டில் இருந்தது. வருத்தப்படுத்தினவர்கள் இந்த பக்கம், அந்த பக்கம் உன்னை நேசித்தவர்கள் அந்த பக்கம், ரெண்டுத்துக்கு நடுவில் யோர்தான் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. யோர்தான் நதி ஆகிய தேவனுடைய ஆவி உன் இருதயத்தில் பாயப்படப்படும் போது ரெண்டையும் மறந்து நீ மகிழ்ச்சியோடு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சந்தோஷத்தோடு ஆயத்தத்தோடு இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வருத்தப்படுத்தின யாவருக்குள்ளையும் அந்த வேதனையும் மறக்க செய்கிற தெய்வ ஆவியானவர், உங்க வாழ்க்கையில நேசித்தவர்கள் தூரமா விலகின அந்த காரியத்தையும் தேவன் தாமே மறக்க செய்கிற தெய்வ ஆவியானவர் உங்களை ஆட்கொள்வாராக. ஆமென்.